இயக்குனர் மீரா மக்த். வணக்கம். இந்த ஸ்டேஜில் நான் இங்கே நிற்கிறதுக்கு 12 வருஷம் உழைப்பு. தேங்க்ஸ் சார். அந்த சிரிப்புக்கு பின்னால் அவ்வளோ கஷ்டம் இருக்கு. சாரி, கொஞ்சம் அது ஏன் சொல்கிறேன்னா, நான் வந்து நான் ஒரு 10-12 ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன். நான் யார்ட்டையும் அசிஸ்டண்டாக இருந்ததில்லை. நான் வந்து சரி ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணிவிட்டு, ஏன்னா என்னோடய பைலட் ஃபிலிம்ஸை வந்து ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் நல்லா இருந்தது, இவன் நல்லா ஹியூமர் பண்ணுறான் அப்படின்ட்டு என்னோடய ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஒரு கூட்டம் இருக்குது, அவங்களே வந்து நீ சீக்கிரம் படம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, எனக்கே ஒரு தைரியம் வந்தது இப்போ படம் பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்போ நான் பெரிய ஆர்டிஸ்ட்லாம் யார்ட்டையும் போகலங்க, விஜயோ அஜித் அந்த மாதிரிலாம் எனக்கு தெரியும், அவங்க கிட்டேயே போக முடியாதுன்னு தெரியும். நான் போனதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ஆர்டிஸ்ட்டு தான், ரொம்ப இப்போது மார்க்கெட் லெவலில் ஒரு 3 கோடி 4 கோடி உள்ள ஒரு சின்ன சின்ன ஆக்டருங்க கிட்ட தான் கதை சொல்லலாம் அப்படின்னு போனேன். அவங்க என்ன ஒரு நார்மலாக ஒரு மனுஷனுக்கு கொடுக்குற மரியாதை கூட கொடுக்கல. மேனேஜர்ஸ்லாம் அவங்க ஃபோன் எடுத்தாலே ரொம்ப ஒரு மாதிரி பேசுகிறாங்க. நான் கேட்டதெல்லாம் ஒரு 5 நிமிஷம் தான், என் கதையை கேளுங்க அப்படின்னு யாருமே கொடுக்கல. தேவ சார் தான் மைம் கோபி அண்ணன் மூலமாக தான் எனக்கு இந்த வாய்ப்பு கிடச்சிது. நான் ஒரு இண்டிபெண்டாக படம் பண்ணலான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் கதை சொல்லும்போது, சாரோட ஷூட்டிங்கில் இருந்தார் அவர், அவர்கிட்ட நான் போய் சொல்லும்போது சார் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார். சார் என் பேரை கூட கேட்கல, நீ யார் என்ன உன் பேர் என்ன மதம் என்ன ஜாதி எதுவுமே கேட்கல, நீ படம் பண்ணியிருக்கியா அசிஸ்டண்டாக இருந்திருக்கியா எதுவுமே கேட்கல, 5 நிமிஷத்தில் என்னை இம்ப்ரெஸ் பண்ணுவேன்னு கேட்டார். சார் நான் 5 நிமிஷத்துக்காக நான் இத்தனை வருஷம் வெயிட் பண்ணுறேன் சார், யாருமே என்ன மதிக்கல சார். 5 நிமிஷம் கொடுத்தாரு, கதை சொல்ல ஆரம்பித்தேன். நான் சொல்லி முடிக்கும்போது 1 ஹவர் ஆகிடுச்சு. சார் ஷூட்டிங் அப்படியே நிறுத்திட்டேன்ற கதை கேட்டார். அது நான் சொல்லும்போது ஒரு சின்ன படமாக தான் எடுத்துகிட்டு வந்தேன். அப்புறம் அந்த அனிமேஷன் ஐடியாஸ் நான் சொல்லும் போது, ஏன்னா அதுக்கப்புறம் எங்களுக்கு அந்த சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட்டு, ஏன்னா உங்களுக்கு தெரியல பட்ஜெட்னு வரும்போது சேல் வேல்யூலாம் இருக்கணும் அப்படின்றப்போ எங்களுக்கு பெரிய, ஏன்னா இந்த அனிமேஷன் ஐடியா நான் எப்போயும் யோசிச்சு வச்சுட்டேன். ஆனால் இப்போது நான் போய் யார்ட்டையும் சொன்னால், நீங்கள் அந்த வீடியோலே பார்த்துருப்பீங்க, நான் யார்ட்டையும் போய் சொன்னால் எடுப்பாங்க புரியுமான்னு கூட எனக்கு தெரியாது. ஏன்னா தமிழ் சினிமா அப்படி தான் இருக்குது, அவங்களுக்கு இந்த ஐடியா புரியுமான்னு கூட தெரியல. ஆனால் சாருக்கு அது புரிஞ்சுது, ஏ இது செம்ம ஐடியா, இது நம்ம கண்டிப்பாக கொண்டு போகலான்னு இந்த படத்தோட பட்ஜெட்டை 8 மடங்கு ஏற்றிட்டாரு. அப்படிதான் இப்படி வந்து நிற்கிது, நான் இங்கே நிற்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார், நீங்கள் கொடுத்த அந்த 5 நிமிஷம் தான் என்னை இங்கே வந்து நிற்க வச்சுருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் மிஸ்கின் சார், நான் இங்கே வந்து நான் என்னோடய ஃபஸ்ட்டு மேடையில் நீங்கள் இருக்கிறீங்க, என்னோடய இன்ஸ்பைரேஷன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். அண்ட் ப்ரெசன்ட் மீடியா பீப்புள் தேங்க்யூ. நான் நிறையா நான் எல்லாமே சொல்லிட்டேன், அந்த வீடியோலேயே சொல்லிட்டேன், நான் இதை தான் சொல்லணும்னு நினச்சேன். இன்னும் நான் அடுத்தடுத்த மேடைகளில் இன்னும் நிறையா விஷயங்கள் சொல்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் என் டீமுக்கு, ஏன்னா என் டீமை பற்றி நான் பேசணும்னா, எங்கள் ஆஃபீஸில் இருக்கிற ஆயாலேருந்து நான் சிஜி டீம் போகும்போது அங்கே டீ குடிக்கிற பார்ட்டி வரைக்கும் நான் எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லணும், அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க எல்லாருமே. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரெசன்ட் மீடியா, இந்த படத்தை நல்லா எழுதுங்க, நல்லபடியாக கொண்டு போங்க. என்ன மாதிரி சின்ன சின்ன டைரக்டருங்க, அப்கமிங் டைரக்டருங்களுக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்ப தேவை. நீங்கள் எழுதுகிற நல்ல விஷயங்கள் இதை பாருங்கன்னு சொன்னீங்கன்னா அது மக்கள் பார்ப்பாங்க, நீங்கள் சொன்னால் தான் கேட்பாங்க, நாங்கள் எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஸோ நல்லபடியாக எழுதுங்க, இந்த படம் நல்லபடியாக வரணும். தேங்க்ஸ். இல்லை எதை பற்றி எதை பற்றி எந்த படி எந்த படம் உட்காந்து கீழே கேளுங்க நண்பரே. ஆ நல்ல கேள்வி, கிளாப் பண்ணுங்க ஐயா. நான் முடிஞ்ச வரைக்கும் எல்லா புது படங்களும் என்னை வந்து கேட்குறாங்க, அதாவது அவங்க மேடைக்கு வாங்க, ஒரு சின்ன மைலேஜ் கிடைக்கும், நான் சந்தோஷமாக வர்றேன். முடிஞ்ச வரைக்கும் எல்லா படத்துக்கும் நான் வந்துடுறேன், ஏன்னா என் படங்களுக்கு வந்தாங்க. துளசி பொன்னியல் சார் தான் அதுக்கு வந்து ப்ரொடக்ஷன் இதுவாக இருந்தார், எங்களுக்கு பியர் வந்தார். முடிஞ்ச வரைக்கும் எல்லா குழந்தை இளைஞர்களுக்கும் நான் வந்து கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஆக்சுவலாக வந்து. ஸோ அப்படி தான் வந்தேன். தீரஜ் எனக்கு நல்லா தெரியும், அதுக்கப்புறம் சந்துரு நல்லா தெரியும், அப்புறம் அதெல்லாம் மீறி எந்த படம் கூப்பிட்டாலும் நான் வந்துடுவேன். எனக்கு எல்லா படமும் ஒரு மாதத்துக்கு ஒரு 10 படம் கூப்பிட்றாங்க ஆக்சுவலாக, நான் வந்துடுறேன் ஆக்சுவலாக. அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. தம்பி படத்துக்காக இல்லை, இவனும் தம்பி தான், இவங்களும் தம்பி தான், படம் எடுக்கிற எல்லாருமே தம்பி தான் ஆக்சுவலாக. தேங்க்யூ.
டக்கர். அது கிடையாது, அந்த ரெண்டு கேரக்டர் இருக்குல்ல டபுள், ஸோ அது டபுள் டக்கர். இந்த படத்தில் ரெண்டு டபுள் ஆக்ஷன் இருக்கு இதில், ஸோ அதனால் டபுள் டக்கர். ஸோ எல்லாமே ரெண்டு ரெண்டாக இருக்கிறதுனால டபுள் டக்கர். இல்லை அதுவும் டபுள் டபுள் கேரக்டர் நான் வச்சேன், எங்கேயோ ஒரு இடத்துல தெரியணுமே. ஆ இல்லைங்க, அப்படிதான் இருக்கு, அதுதான் பெரிய சேலஞ்ச் சினிமாக்கு. இப்போ ஒரு காலத்தில் வந்து நம்மளுக்கு வந்து சேட்டலைட் இருந்துச்சு, ஓடிடி பிளாட்ஃபார்ம் இன்னைக்கு வந்திருக்கு, ஆனால் அந்த படங்கள் நம்மளால் உடனே அவ்வளோ சீக்கிரத்தில் கொடுக்க முடியல, தியேட்டருங்களுக்கு மக்கள் வரமாட்டேன்றாங்க, ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது. ஆனால் இந்த இந்த கான்ஃப்ளிக்ட்டு தான் சினிமா இயக்குறவங்களுக்கும் சினிமா எடுக்கிறவங்களுக்கும் ஒரு பெரிய சோகத்தை கொடுத்து, ஆனால் இதுக்குள்ள விட்டு வெளியே வராமல் நம்ம எப்படி இருந்தாலும் நம்ம படத்தை நம்ம ரீச் பண்ணணும், ஒரு நல்ல கதையை ரீச் பண்ணணும்னு சொல்கிற ஒரு உத்வேகத்தை இந்த கான்ஃப்ளிக்ட் தான் கொடுக்கும். திரைப்படத்தில் எப்படின்னா ஒரு கதாநாயகன் வந்து எப்படின்னா வந்து அவனுடைய முதல் பகுதியில் அவனுடைய வாண்ட்டை நோக்கி ட்ராவல் பண்ணுவான், அவன் கடைசி போகிற வரைக்கும் அவனுக்கு கான்ஃப்ளிக்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு கான்ஃப்ளிக்சுவல் டைம் தான் இந்த டைம். அதனால் வந்து சினிமாவை சினிமாவை சொல்கிறேன், கலையை சொல்கிறேன், கலையில் இருப்பதற்கு பெரிய புண்ணியம் செஞ்சுருக்கணும்னு சொல்கிறேன். ஆக்சுவலாக எவ்வளோ பேர் எவ்வளோ வேலையில் செஞ்சுருக்கோம், ஒரு டாக்டர் ஏன் சினிமாக்கு வரணும்னு ஆசைப்பட்றான். ஸோ இது ஒரு புண்ணியம் செய்த ஒரு இடம் தான் ஆக்சுவலாக, அதனால தான் நான் சொல்கிறேன் ஆக்சுவலாக வந்து. அப்படி அப்படிலாம் இல்லையே, கூப்பிட்டு தான் நிறைய என்ன கூப்பிடல, கூப்பிட்டு தான் கொஞ்சம் காசு கொடுத்துருப்பாங்க, நான் நிறைய காசு வர கேட்பேன் ஆக்சுவலாக. இல்லை ஆஸ் யூஷுவல் இது வந்து படம் முடித்து ஃபஸ்ட் காப்பி ரெடி அவருக்கு இன்னொரு டூ வீக்ஸ் டைம் இருக்குது, முடித்தோடனே அவர் காட்டுவேன், அவர் பிடிச்சிருந்தா அவர் கண்டிப்பாக பண்ணுவார், பிடிக்கலன்னா நான் வந்து ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன், ஏன்னா பிகாஸ் இட்ஸ் ஹிஸ் பிஸ்னஸ், அதில் நான் வந்து போய் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. நட்புன்னு வேறு, பிஸ்னஸ்ன்றது வேறு. ஸோ அது தெளிவாக ஐ ஹவ் ட்ரான் தட் லைன் வெரி கிளியர், ஆப்ளிகேஷன்ஸ் இருக்கணும், பட் அட் த சேம் டைம் எனக்கு அது ரீச் இருக்குது, ஸோ அதனால் நான் போய் காட்டுவேன், அதனால் தட் டசன்ட் மீன் தட் ஹி ஹேஸ் டு டூ இட் இல்லை. ஸோ வெரி கிளியர். அதுக்கு செண்பகமூர்த்தின்னு ஒருத்திருக்காரு, அவர் அசஸ் பண்ணுவார், அதுக்கப்புறம் ராஜான்னு ஒருத்திருக்காரு, அவர் அசஸ் பண்ணுவார் கமர்ஷியலாக என்ன வயபிலிட்டான. ரெட் ஜெயிண்ட் எடுத்துச்சுன்னா அது கமர்ஷியலாக வயபிளாக இருக்குன்னு தான் நான் நம்புகிறேன். ஸோ பார்ப்போம். நான் தான் டாக்டர், இங்கே இருக்கேன். ஓ டைரக்டர், ஓகே. இது உனக்கு தேவையா அப்படின்னாரு, சொன்னேன் இல்லைங்க எனக்கு இப்போ நடிக்கணும்னு ஆசை இருக்குது. ஸோ நம்ம டாக்டராக டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன், டெய்லி காலைல போய் ஆப்ரேஷன் பண்ணுறேன் வரேன், லைஃப் இப்படியே முடிஞ்சிடும், 50 இயர்ஸ் கழிச்சு திரும்பி பார்த்தா வெறும் ஹார்ட்டு ஆப்ரேஷன் இது தான் இருக்கும், நம்மளுக்குன்னு கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் இருக்கிறது தப்பில்லையே அப்படின்னு நினச்சிட்டு நான் நடிக்கலாம், இது ஒரு ஹாபி அப்படின்னு ஆரம்பித்தேன். பட் அட் த சேம் டைம் ப்ராக்டிஸை விடாமல், அதை டிஸ்டர்ப் பண்ணாமல், பேஷண்ட் கேரை டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு படம் பண்ண முடியும் அப்படின்னு நம்புறதுனால, என்னால் பண்ண முடிஞ்சதுனால நான் பண்ணுறேன். ஆமாம் ஆமாம் ஆமாம். இல்லை இல்லை ஆக்சுவலாக இந்த வீடியோ பண்ணி முன்னாலே பண்ணிட்டோம், அப்புறம் தான் சாரு இந்த கடைசியில் வந்த விநாயகுமார் தான் வந்தார், அதனால் அவரை ஆட் பண்ண முடியல. இல்லைங்க அந்த வலிங்க, நான் இதே கஷ்டம் தான் அவரும் சொன்னாரு. இல்லை எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல, நான் வந்து ஒரு துரதிருஷ்டவாதியும் கூட சொல்லலாம், ஏன்னா என்னோட இல்லை சார் அதுக்கு ரீசன் சொல்லி, இல்லை இல்லை ரீசன் சொல்லிடுறேன் சார், நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், எனக்கு வந்து ஃபேமிலி ப்ராப்ளமாக இருந்தது, கஷ்டம் இருந்தது, நான் வேலைக்கு போயே ஆகணுன்ற நிலமை, ஆனால் எனக்கு சினிமா மேலே ஒரு ஆசை, பயங்கரமான ஆசை, எப்படியாவது சினிமா பண்ணணும்னு. சண்டே லீவில் தான் நான் ஷார்ட் ஃபிலிம் பண்ணுவேன், எனக்கு யார் டைம் போய் ஒர்க் பண்ண முடியாதுன்னா நான் வந்து யூடியூப்பில், இப்போ இங்கே உள்ள சினிமாக்காரங்க வந்து, அதாவது இந்த இன்ஸ்டியூட் வந்து காசு வாங்கிட்டு பண்ணுறதை ஃபாரின்காரங்க வந்து யூடியூப்பில் ஃப்ரீயாக சொல்லித்தரான், இது நல்ல ஆப்ஷனாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் அதில் அப்படி கற்றுக்கிட்டேன். எப்படியாவது நான் அந்த சினிமாவை ஜெயிக்கணும்ன்றதுக்காக இந்த சண்டே லீவில் பண்ணி பண்ணி தான்
அப்படியே ஒரு 12 வருஷம் அதுக்கு உண்டான டைம் எடுத்துக்கிட்டேன். அது எனக்கு கரெக்டாக வருதுன்னு நானே நம்பினேன். நான் சும்மா நான் படம் பண்ணிவிட்டு நல்லா இருக்குன்னு சொல்ல, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சர்க்கிளில் இருக்கிறவங்களாம் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, அந்த நம்பிக்கையில் தான் பண்ணேன். தேங்க்ஸ். அப்புறம் அந்த ஐடியாவுக்கு சொன்னார், அது எல்லாமே என்னோடய ஐடியா தாங்க. நான் வந்து சோசியல் மீடியாவில் இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டே இருப்பேன், ஃபன்னாக காமெடியாக பண்ணிகிட்டு இருப்பேன். அதான் என்னோட ஃபஸ்ட்டு வீடியோ நாட்டாமா ஃபேஸ்புக் வெர்ஷன்னு நீங்கள் யாராவது பார்த்துருப்பீங்க, 2014 வந்தது. நாட்டாமா தீர்ப்பு சொல்ல வரும்போது ஒரு ஃபேஸ்புக் வெர்ஷனாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு, அப்போ அது வந்து பயங்கரமாக ரீச் ஆச்சு. அது மலேசியா துபாயின்னு எல்லாருமே அதை என்ஜாய் பண்ணாங்க. மானாட மைனாரில் அதை வந்து எதுவும் ஸ்கிட் மாதிரிலாம் பண்ணாங்க. ஸோ அந்த ஒரு நம்பிக்கை தான், நம்மளோட காமெடியை என்ஜாய் பண்ணுறாங்க, கண்டிப்பாக மக்களுக்கு நல்லா சிரிக்க வைக்க முடியும். ஏன்னா சிரிப்புக்கு உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பெரிய கேப் இருக்குது. சிரிப்பு படமே வரமாட்டேங்குது, காமெடி படங்களே வரமாட்டேங்குது. அந்த ஒரு கேப்பை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன், அவ்வளோதான். ஆமாம் 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 இல்லை, வித்யாசாகர் சார் வந்து நம்ம காமெடி பண்ண முடியாது. போட்டாரு தமிழ் சினிமா, ரஜினிகாந்த் வந்து அருணாச்சலம் டைலாக் போட்டாரு. கவனிக்க மாட்டேன் காமெடி. இல்லை இல்லை அப்படியே இல்லை சார், அதான் நான் அதில் அது நேரில் பார்க்குறீங்களா அதுக்காக? இல்லை அப்படி இல்லை, ஆர்டிஸ்ட் நான் ஆக்சுவலி ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன், எடிட்டர் தான் லென்த்தாக போகுதுன்னு கட் பண்ணிட்டாரு. ஆர்டிஸ்டெல்லாம் இப்போ சொல்ல வேணாம் அப்புறம் சொல்கிறேன்னு சொல்லி அதில் நான் சொல்லியிருந்தேன் அடுத்தடுத்த வீடியோவில். ஏன்னா உங்களுக்கு என்டர்டெயின் பண்ணிட்டே இருக்கணும், எல்லாத்தையும் நான் இப்போயே சொல்லிட்டேன்னா எழுதி முடிச்சுட்டு அப்புறம் நீங்களும் போர் அடிச்சிடும். அடுத்தடுத்து எதிர்பாருங்க கண்டிப்பாக. ஆமாம் இல்லை நான் அது அப்படி சொல்லலை, நானே ஆக்சுவலாக சிரிச்சுட்டு இருந்தேன். எதுக்கு இதெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லுப்பா. அது ஒரு ஒரு ஓரமாக இருக்குதான் சார், அது வந்து ரொம்ப ஹைலைட்டாக இல்லை. ஆனால் யாருமே மதிக்க மாட்டுறாங்க, அதான் ஒரு விஷயம். ஒரு ஒருத்தன் போய் ஒரு 5 நிமிஷம் கொடுங்க சார், நான் யாருன்னு சொல்கிறேன்னா அதுக்கு அந்த மதிப்பு கிடைக்க மாட்டேங்குது. அதுக்கு ரீசன் வந்து மிஷ்கின் சார் சொன்ன வந்தாரு, ஏன்னா பிகாஸ் நீங்கள் வந்து சோ அண்ட் சோ ஒரு அசிஸ்டன்ட் அப்படின்னு சொன்னால் மரியாதை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுவாங்க. நான் எதுவும் ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன், நான் வந்து படம் பாருங்க அப்படின்னு. அதே மாதிரி தான் எல்லா ப்ரொஃபஷனில் நீங்கள் இருக்கிற இடம், நீங்கள் பண்ணுற அதோட எந்த அளவுக்கு அதுக்கு வேலை செஞ்சுருக்கீங்க, அதை பற்றி தெரிஞ்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டு எவ்ரிபடி வில் நாட் எக்ஸ்பெரிமெண்ட் இல்லை. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு பயம், ஃபெயில் ஆகிடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் ஆஸ் அ டாக்டர் நான் சொல்கிறது என்னென்னா, லேர்ன் ஃப்ரம் த அதர்ஸ் மிஸ்டேக்ஸ் அப்படின்வோம். ஏன்னா நீ தப்பு பண்ணி நீ கற்றுக்கிட்டேன்னா ஒரு உயிர் காபத்து, அதனால் மற்றவங்க பண்ணுற தப்பும் சேர்த்து அங்கேருந்து கற்றுக்கிட்டு நீங்கள் வாங்க. அதே தான் எல்லா ப்ரொஃபஷனலும். இப்போ ஒரு சினிமா பண்ணதுக்கப்புறம் அந்த சினிமா தோல்வி அடைஞ்சுன்னா இந்த டேரக்டர் சரியில்லைன்னு சொல்லிட்டு போயிடலாம். அதனால தான் மிஷின் சார் சொன்ன மாதிரி எல்லாரும் ஒரு இடத்துல போய் வேலை செஞ்சுட்டு அது. ஸோ அந்த ப்ராசஸில் வந்து தம்பி வந்து 12 படம் பண்ணியிருக்கேன் ஷார்ட் ஃபிலிம் பண்ணோன்னே, நான் ஒரே ஒரு படம் தான் பார்த்தேன். பட் ஐ லைக் த வே ஹி நரேட்டட், நரேஷன் பியூட்டிஃபுல்லாக பண்ணார். அந்த நரேஷன் ஏன் பண்ணாருன்னா அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து அந்த 12 படம் பண்ண கான்ஃபிடென்ஸ் தெரிஞ்சிச்சு அதில். அதனால நான் ஓகே ரைட் ஓகே, இவர் புது டைரக்டர், இவர்கிட்ட சொன்னேன் நான், என்னோடய பழைய படம் டைரக்டர் இருக்காரு அவர், ஹீ இஸ் லேர்ன்ட், ஸோ அவரை வச்சுக்கிட்டு நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொன்னார். அதான் கோ ப்ரொடியூசர் கம் கோ டைரக்டர், ஹீ ஆக்சுவலி ரிட்டன் ஹாஃப் தி ஸ்டோரி. இவர் எங்கெங்கே படம் வந்து தப்பாக ஒரு லோ ஆகுது அப்படின்னோடனே அவர் வந்து ஹீஸ் லைக் ஓகே இந்த இடத்துல இந்த கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம், இந்த இடத்துல இது பண்ணுவோம் அப்படின்னு. ஸோ தட் திஸ் லேர்னிங் கர்வ் வி ஆல் தாட் ஓகே வி ஷுட் ப்ரெசென்ட் இட் லைக் திஸ். அதனால ஈச் அண்ட் எவ்ரிபடி அவங்கவுங்கள வேலையோட அவங்கவுங்க செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பிரித்து செஞ்சதுனால. ஸோ அதனால் லேர்னிங் கர்வ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எல்லாமே தப்பு பண்ணி கற்றுக்கிட்டு இருக்க முடியாதுல்ல, ஒரு இடத்துல எங்கேயோ அதை பாஸ் பண்ணணும், ஹிட் அடிக்கணும். அனைவருக்கும் வணக்கம். இந்த ப்ரெஸ் மீட் பற்றின ஒரு சின்ன தகவல், சந்துரு சார் ஒரு விஷயம் சொன்னார், இப்போ டெக்னாலஜி வந்து ரொம்ப அட்வான்ஸ் ஆகி எல்லாமே பெருசாகிடுச்சு, பேசாத படத்துலேருந்து பேசும் படம் எல்லாம் போய் டிஜிட்டல் மீடியா வந்து பென்ட்ரைவ் வரைக்கும் வந்துடுச்சு. ஆனால் எல்லா வளர்ச்சியும் நம்மளுக்கு பின்னாடி தான் வந்திருக்கே தவிர முன்னாடி ஸ்க்ரீன் இன்னும் ஒயிட்டாக தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ இன்றைக்கி வந்து படத்தோட ப்ரமோஷனுமே பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகுதுன்னா முதல் சனிக்கிழமை ஒரு ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டுன்னு சொல்லி அந்த ஒரு வாரத்துக்குள்ளே ப்ரமோஷன் பண்ணி விட்டுடுறாங்க. நம்மையே முன்ன மாதிரி பண்ண மாதிரி ஒரு டீசர் ரிலீஸ்க்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ப்ரெஸ்ஸுக்கு ஒரு ஷோவை போட்டுட்டு டீசர் ரிலீஸ் ப்ரமோஷன்லேருந்து பண்ணி 1 மந்த் கழித்து ஆடியோ ரிலீஸ் பண்ணி திருப்பி 1 மந்த் கழித்து ஏன் படம் ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்ற ஒரு விஷயம் யோசித்ததன் விளைவாக தான் முதலாவதாக இந்த ப்ரெஸ் மீட் இன்னைக்கு. ஏன்னா ஒரு ஒரு பத்திரிகையாளர்களுக்கும் சுமார் 3435 வேலைகள் பிரச்சனைகள் எல்லாமே இருக்குது. அப்படி இருக்கும்போது அதை மீறி ஒரு ஒரு படத்தையும் கவனம் செலுத்த வேண்டும் என்பதற்காக பிரத்யேகமாக இன்று இந்த பத்திரிகையாளர் இது சந்திப்பு நடைபெறுகிறது. நாளை இப்படத்தின் டீசர் உலகமெங்கும் வெளியாகிறது.
முதலாவதாக பிரத்யேகமாக உங்களுக்கு இப்போ காண்பிக்கப்பட்டிருக்கிறது. படத்தின் இணை தயாரிப்பாளர் திரு சந்திர அவர்களை மேடை கிடைக்கும். இல்லை, பிகாஸ் டைரக்டர் வந்து வீடியோவில் எல்லாரை பற்றியும் போட்டு காட்டிட்டாரு. ஆனால் நான் இவர் நிகில் அவர்கிட்ட சொன்னது என்னென்னா, படத்துக்கு முன்னாடி நம்ம எப்பயுமே ஒரு ப்ரெஸ் மீட் வைப்போம், பட் ஆனால் ஒரு டீசர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் தான், பிகாஸ் ஐ பிலீவ் ப்ரெஸ் அண்ட் மீடியா எந்த பெர்ஸ்பெக்டிவில் நீங்கள் எங்கள் ப்ராஜெக்டை பார்க்குறீங்களோ அந்த மாதிரி தான் ஆடியன்ஸும் பார்ப்பாங்க அப்படின்றது. அதே மாதிரி இந்த மாதிரி படத்துக்கு உங்களை நீங்கள் கன்சிடர் பண்ணி நீங்கள் எழுத வச்சு தான் ஆடியன்ஸுக்கு இது ரீச் ஆகும்ன்றது ஒரு நம்பிக்கை. அதே மாதிரி இப்போது இந்த படத்துக்குள்ளே வந்து ஃபஸ்ட்டு ஒரு 3 இயர்ஸ் பேக் நான் வந்து எல்லாமே முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்டு இருக்கும்போது எனக்கு ஏமேலே ஃபுல்லாக நம்பிக்கையே இல்லை. அப்போ ஒரு கை வந்துச்சு, வந்து என்னை லிஃப்ட் பண்ணி வந்து இந்த படத்தில் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணு அப்படின்னு ஃபஸ்ட்டு எனக்கு சொல்லிச்சு. அது தீரஜ் அவர் தான் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு உள்ள ஸ்க்ரீன் ப்ளே உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு 3 இயர்ஸ் ட்ராவலில் இங்கே கூட்டினு வந்து என்ன பாட்டி விட்டுட்டாரு. இது வந்து அதான் 2021 ஒரு மிஸ்கின் சார். ஹாய் சார், ஹாய் சார் மிஸ்கின் சார், தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் சார். தேங்க்யூ. அதான் இது அதான் 3 இயர்ஸாக நம்ம வந்து ஸ்க்ரீன் பிளே இந்த படம் ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணி இப்போ தான் ஃபைனலாக ரெடியாக இருக்குது. இது இவ்வளோ நேரம் நீங்கள் அந்த வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோஸில் நம்ம என்ன தான் லைக் இன்னும் ஒரு BMW வாங்கியிருக்கோ, ஆடி வாங்கியிருக்கோ, இதெல்லாம் சொன்னால் கூட அந்த வண்டி ஓடணுன்னா ஃபியூல் வேணும். ஐசி ஃபியூல் வந்து எல்லாம் ப்ரெஸ் அண்ட் மீடியா தான். நீங்கள் வந்து இதை எந்த மாதிரி இதை ஆடியன்ஸ்க்கு எடுத்துகிட்டு போய் சேர்க்குறீங்களோ அப்போ தான் தேட்டருக்கும் ஆடியன்ஸ் வருவாங்கன்றது ஒரு என்னோட நம்பிக்கை. அதனால் நீங்கள் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு. அதே மாதிரி ஏர்ஃப்ளிக்கில் இருக்கிற இந்த டீம், என்டையர் டீம், ஃபஸ்ட்டு வந்து எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் நீங்கள் இதிலே பார்த்தீங்க சேதுன்னு சொல்லிட்டு, அவர்கிட்ட இருந்தால் ஃபஸ்ட்டு நம்ம பட்ஜெட் பண்ணி இது என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்லாம் ஃபுல்லாக நீங்கள் விஷுவலாகவே பார்த்துட்டீங்க. ஸோ அந்த மாதிரி அவர் ஃபுல்லாக பிளான் பண்ணி இன்னி வரைக்கும் அவர் மோஸ்ட்லி கொஞ்சம் சம்டைம்ஸ் வந்து ஸ்பாட்டுக்கும் வர முடியாமல் போகிறதுக்கான பாசிபிலிட்டியும் இருந்துச்சு, பட் இன்னி வரைக்கும் ஃபுல்லாக பட்ஜெட்டில் என் கூட ஹெல்ப் பண்ணி எனக்கு கண்ட்ரோலாக எல்லாமே பண்ணி கொடுத்து இந்த ப்ராஜெக்டை முடிச்சு கொடுத்தாரு. அண்ட் அதுக்கப்புறம் இந்த படத்தோட மேனேஜர் செல்லதுரைன்னு சொல்லிட்டு அவர் வந்து தனியாக ஒரே ஆளாக இருந்து ஒன் மேன் ஆர்மி மாதிரி இருந்து ஃபுல்லாக எனக்கு சப்போர்ட்டாக இருந்தார். அண்டு டைரக்டர் வந்து ரொம்ப நீங்கள் அவர் எந்த அளவுக்கு வந்து ஒரு ஃபன்னியான பர்சன்ன்றது உங்களுக்கு அந்த வீடியோ பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி தான் எங்களோட நாங்கள் ஒரு டீம், நானே எடிட்டர் அப்புறம் டைரக்டர். இந்த ப்ராசஸ் லைக் எதுவாக இருந்தாலுமே நீங்கள் ஒரு போஸ்டர் வெளியில் பார்த்தாலுமே இல்லை ஒரு டீசர் எது பார்த்தாலுமே இந்த 3 பேரோட அப்ரூவலில் தான் வெளியில் வந்திருக்கும். இது நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது எனக்கு சின்னதாக ஒரு தோணுன விஷயம் என்னென்னா, இது எங்கள் வீட்லேயும் சரி எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்லேயும் சரி இது எப்பயுமே நடக்கிறது தான். இது என்னென்னா, இப்போ நம்ம பசங்க சின்ன சின்ன பசங்க வந்து இப்போது இது கார்ட்டூன்ஸ் ஏதாவது பார்த்துட்ருக்காங்க அப்படின்னா அது வந்து ஒரு இங்கிலீஷ் கார்ட்டூன் அந்த மாதிரி ஏதாவது இங்கிலீஷ் கார்ட்டூனாக இருந்தால் கூட அது என்ன கண்டென்ட் கூட உள்ளே நம்ம பார்க்குறது இல்லை, அது இங்கிலீஷ் கார்ட்டூனானா நம்ம கம்னு இருப்போம். அதுவே திடீர்னு ஏதாவது கார்ட்டூன் வந்து தமிழில் ஓடிச்சுன்னா இமீடியட்டாக சேனலில் மாற்ற சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இந்த படம் பிரேக் பண்ணிடும்னு நான் பிலீவ் பண்ணுறேன் ஸ்ட்ராங்காக. அந்த மாதிரி நம்ம கார்ட்டூனும் தமிழில் பண்ணி இன்னும் நிறைய இடத்துக்கு ரீச் ஆகணுன்றது இது சின்ன ஸ்டார்ட். இந்த மாதிரி படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். அண்டு நாங்களும் இந்த மாதிரி இன்னோவேட்டிவான ஐடியாஸ் அண்ட் ஃப்ரெஷ் ஐடியாஸும் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். அவ்வளோதான், தேங்க் யூ ஸோ மச். நன்றி. அடுத்ததாக எடிட்டர் வெற்றிவேல். எல்லாருக்கும் வணக்கம். இது என்னோடய முதல் படம். நான் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணும்போது அங்கே நின்று ஸ்டேஜ் பார்த்துருக்கேன். இப்போது இங்கே ஒர்க் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டபுள் டக்கர் அப்படின்னா லைக் இந்த ஒரு அனிமேஷன் மூவி முழுக்க முழுக்க ஒரு எம்டி பிளேட்ஸில் தான் எனக்கு ஷார்ட்ஸே வரும். அது வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். சேலஞ்சிங்னு எல்லோரும் சொல்கிறது தான், பட் இதில் நீங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். அண்ட் தென் தேங்க்யூ தீரஜ் சார், தேங்க்யூ சந்திர சார், தேங்க்யூ டைரக்டர், அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு என்டையர் மீடியா பீப்புள்ஸ். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். நன்றி. அடுத்ததுக்கு நாயகி ஸ்மிருதி. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி டபுள் டக்கர் படத்தோட ப்ரெஸ் மீட்டில் உங்கள் எல்லோரும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முதலாவதாக மிஸ்கின் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். இட்ஸ் அ கிரேட் ஆனர். நீங்கள் வந்து எங்களை சப்போர்ட் பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப 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 மகிழ்ச்சி. அண்ட் எனக்கு ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் மை என்டையர் டீம், ஸ்டார்டிங் வித் அவர் ப்ரொடியூசர் சார் சந்துரு சார். ரொம்ப கூலாக, காமாக, கம்போஸ்டாக இருப்பார். இந்த மாதிரி ஒரு கம்போஸ்டான ப்ரொடியூசர் நான் பார்த்ததே இல்லை. அப்படியே அதுக்கு அப்படியே கான்ட்ராஸ்ட் கேரக்டர் நம்ம ஹீரோ தீரஜ் சார், வெரி வெரி வைப்ரண்ட் பர்சன். அவர் செட்டுக்கு வந்தாலே என்டையர் செட்டை சியர் பண்ணி ரொம்ப ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும். அண்ட் டைரக்டரை பற்றி நான் சொல்லணும்னு நினச்சேன், பட் நீங்கள் எல்லாருமே இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க எவ்வளோ கூலான பர்சன்னு.
ஒரு நாள் கூட அவர் டென்ஷன் ஆகி நான் பார்த்ததே இல்லை. வெரி வெரி ஜாலி பர்சன் அண்ட் ஃபுல் மூவியை ரொம்ப ஒரு ஹாப்பியாக நல்ல ஒரு வைபோடு கொண்டு போனார். அண்ட் கௌதம் எங்கள் சினிமாட்டோகிராஃபர், ஹி வாஸ் வெரி ரொம்ப நல்லா ஹீஸ் டன் ஹிஸ் ஒர்க். அண்ட் எனக்கு அப்பப்போ நிறைய சஜஷன்ஸ் கொடுத்து ஹீஸ் ஹெல்ப் மீ த்ரூ அவுட் த மூவி. அண்ட் கோவை சர்லா மேம் மாதிரி பெரிய ஆர்டிஸ்டோடு அந்த மூவியில் நடிக்கிறத ரொம்ப ரொம்ப பெருமைப்பட்டிருக்கேன். அண்ட் வித்யாசாகர் சாரோட மியூசிக்கோட மேஜர் ஃபேன்னா, சின்ன வயசுலேருந்து அவர் பாட்டு கேட்டு வளர்ந்துருக்கேன். அண்ட் அவர் மியூசிக் டைரக்ட் பண்ணுற படத்தில் நான் நடிக்கிறேன்றது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் நீங்கள் டீசர் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு இது ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர். அண்ட் எல்லா கிட்ஸுக்கும் இந்த மூவி ரொம்ப பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை. தேங்க்யூ. அண்ட் நிக்கில் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆர்கனைசிங் திஸ். தேங்க்யூ. நன்றி. அடுத்ததாக இயக்குனர் மிஷ்கின் அவர்கள். லேட்டாக வந்ததுக்கு மன்னிச்சிங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நிக்கில பாக்குறேன். தாடி நிறைய வளர்ந்துருக்கு, காதல் தோல்வி போல புரிஞ்சுச்சு. பழனியல் சார் வணக்கம் சார். கண்டினியூஸா ஷூட் பண்ணிக்கிறேன் விஜய் சேதுபதி. போன்லாம் ஆஃப் பண்ணிட்டு போன் ஆன் பண்ணா தீரஜ் எனக்கு கால் பண்ணான். டைமே இல்லை. அப்புறம் என்ன பண்ணேன், இன்றைக்கி ஒரு நாள் நான் வந்து இன்றைக்கி ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி 2 to 10 அந்த சொல்ல இன்றைக்கி ஒரு நாள் எனக்கு தீரஜ். அது ஏன் தீரஜ் க்ளோஸ் அப்படின்னா, தீரஜ் ஒரு 500 பேரை காப்பாற்றிருக்கான். அவன் ஒரு ஹார்ட் சர்ஜன். கால் பண்ணலாமே. 500 பேர் நான் சொல்கிறது சும்மா ஒரு அப்ராக்சிமேட்டாக இருக்கும். ஐ திங்க் மோர் தென் தட். 1000 பேர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆர்ட் சர்ஜன். நான் தெரிஞ்ச ஒரு எனக்கு தீரஜ் வந்து ஒரு 10-15 வருஷமாக எனக்கு தெரியும். உதயோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. முதல்வருடைய ஃபஸ்ட்டு கூட இருக்க ஒரு மருத்துவர் அவர் பார்த்துக்கலாம். ரொம்ப நல்ல பையன். எந்த ஒரு கர்வமும் இல்லாத ஒரு பையன். ரொம்ப எளிமையாக பழகக்கூடிய பையன். ஸோ அவன் சொன்ன உடனே, அவன் இந்த உலகத்துக்கு அவன் செஞ்ச சேவைக்காக நான் உடனே வந்துட்டேன். நான் முக்கியண்டா அப்படின்னு சொல்லிட்டேன். அவன் கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கான். அவனுக்கு வந்து ஒரு டாக்டரா இஸ் இஸ் ரீச்ட் இஸ் அப்பெக்ஸ் இஸ் ரீச்ட் இஸ் பினக்கல். பட் டாக்டரா இருந்தால் கூட ஏதோ லைஃப்பில் நான் ஆர்ட்டில் நான் வந்து சாதிக்கணும்னு எப்பயுமே நினச்சிக்கிட்டுருக்கான். எனக்கு ரொம்ப ஆச்சரியம். எல்லாருமே டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுவோம், ஆனால் அவன் வந்து ஒரு ஆக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்றான். எனக்கு டாக்டருக்கும் ஒரு நடிகனும் அல்ல ஒரு இயக்குனருக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஏன்னா டாக்டர் ஸ்ட்ரைட்டாகவே இதயத்தை பிளந்து அதில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அவங்கள காப்பாற்றுறான். ஒரு நல்ல கதை சொல்லியும் ஒரு நல்ல இயக்குனரும் ஒரு நல்ல நடிகரும் இதயத்தை துறக்காமல் திறந்து அதில் உள்ள ரணங்களெல்லாம் ஆற்றி அவனுக்கு சிரிக்க வைக்கிறான், சிந்திக்க வைக்கிறான். ஸோ ரெண்டு பேருமே டாக்டர்ஸ் தான். ஸோ ஒன் ஆஸ்பெக்ட் ஆஃப் ஒரு ஒரு ப்ரொஃபஷனில் அவன் வந்து ஒரு பெரிய அவன் ரொம்ப சிறந்த ஒரு அவனை பற்றி நான் கேட்டிருக்கேன், பேசியிருக்கேன். நான் வந்து என்னுடைய படங்களில் சில டெக்னிக்கலாக நான் அதாவது பேசுகிறக்கோ அல்லது ரிசர்ச் பண்ணுறக்கோ அவனை நான் கூப்பிட்டு கேட்பேன். எனக்கு வந்து அவ்வளோ கிளாரிட்டியாக ரொம்ப எளிமையாக சொல்லுவான். ஒரு டாக்டர் மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்ல மாட்டேன், ரொம்ப எளிமையாக சொல்லுவான். அவருடைய படங்களும் அந்த மாதிரி தான் வந்து ஒரு ஹியூமராக ஹியூமர் பேஸ்டாக ஜாலியாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும். பேசிக்கலாக ரொம்ப ஹாப்பியானவன். அவன் கூட இருந்தாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ இந்த படம் நான் வந்தது ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் மிஸ் பண்ணிட்டேன், பட் ஆனால் நான் பார்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து சந்துரு. ஒரு நாள் நான் கோயம்புத்தூர் போயிட்டு இருந்தேன். அந்த ஃப்ளைட்டில் போகும்போது ஒரு ஏர் ஹோஸ்டர்ஸ் வந்து அவர் ஆம்பளை ஏர் ஹோஸ்டர்ஸ் யோசிச்சுப்பாருங்க. என்னையே வந்து ஆம்பளை ஏர் ஹோஸ்டர்ஸ் தான் வந்து பார்க்கும், பொம்பளை ஏர் ஹோஸ்டர்ஸ் தான் வந்து பார்க்கும். ஸோ ஒரு ஆம்பளை ஏர் ஹோஸ்டர்ஸ் வந்து பக்கத்தில் உட்காந்து முட்டி போட்டு உட்காந்து, சார் உங்கள் ஃபேன் சார் அப்படின்னா, நானும் புரியலடே எந்த ஊர்றாணி யாராணி ஒன்றுமே புரியல அப்படின்னு இல்லை சார், எனக்கு ரொம்ப படம் பிடிக்கும் சார் அப்படின்னா. பேர் என்ன? சந்துரு. வச்சுங்க. உடனே நம்பர் கொடுக்குறீங்களா சார்? நான் கொடுத்தேன் ஆக்சுவலாக. அதை கொடுத்து நோட் பண்ணிவிட்டு ஒரு 2 மாதம் கழித்து நான் அவங்கள வந்து பார்க்க வரலாமா சார்? நான் பார்க்க வரலாம். வந்து உட்காந்து சினிமாவை பற்றி பேசிக்கிட்டு இருக்கான்.
சினிமா பற்றி பேசிட்டு 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 இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு வருஷம் கழித்து மெசேஜ், சார் நான் ஒரு பொண்ணு சினிமாவை டைரக்ட் பண்ண போகிறேன் சார் அப்படின்னா. எனக்கு ரொம்ப இடையே என்னடா மேலே பறந்துக்கிறத ஏன்டா கீழே பறக்க ஆசைப்பட்றேன் அப்படின்னு. அப்புறம் வந்து யார்ட்டையும் ஒர்க் பண்ணியாடா இல்லை சார், யார்ட்டையும் ஒர்க் பண்ணல சார், எனக்கு பயங்கர கோவம், எனக்கு யார்ட்டையும் ஒர்க் பண்ணணும்டா தம்பி, யாராவது ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். பட் அதுக்குள்ளே தீரஜ் எல்லாம் கலெக்ட் பண்ணோடனே சரி ரைட் ஓகே என்தூசியாசமாக நான் ஒரு ரெண்டு மூணு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பண்ணான். அந்த படம் நான் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு, நல்ல ஃபிலிம் மேக்கிங், ஏதோ சம்திங் அது அது மக்கள்கிட்ட போய் பெருசாக சேரல் ஆக்சுவலாக. ஆனால் அதை கைவிடாமல் வந்து திடீர்னு திரும்பியும் கூப்பிட்டான், திரும்பி கூப்பிட்டு நான் அந்த படத்துக்கிட்ட கோ ப்ரொடியூசர் சார், நான் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. சினிமா உயர பறந்தால் கூட அவங்கள இழுக்குது, அப்படி இழுத்தேவா, ஒரு பிளாக் ஹோல் தான் சினிமா, நாட் ஈவன் லைட் கேனாட் எஸ்கேப், அந்தளவு ஒரு பெரிய கிராவிடேஷனல் புல்லோட சினிமா இழுத்துக்கிட்டே இருக்கு. ரொம்ப நல்ல பையன், எனக்கு பிடிச்சிருந்துச்சு அவன் வந்து. நான் வந்து ஐ டோன்ட் கிவ் அப் சார், பட் ஐ வில் பி இன்சைட் த சினிமா, ஐ வில் பி டூயிங் சினிமா அப்படின்னு சொல்லுவேன். எனக்கு அந்த கன்விக்ஷன் ரொம்ப பிடிச்சது. அவங்களுக்கு ரெண்டு பேருக்காக இந்த படம் நல்லா போகணும். அதுக்கப்புறம் டைரக்டர் பேசினார், ஒரு ஏன்னா அந்த காலத்து சிவாஜி படம் பார்த்தது மாதிரி இருந்துச்சு ஆக்சுவலாக. ஆனவனை டக்கு டக்குன்னு அழுதுறது எனக்கு தெரியும், மேடை அழ வைக்கும் அந்த உழைப்பு, அந்த 12 வருஷம் கஷ்டப்பட்டேன் அப்படின்றது வந்து. தம்பி நீங்கள் சினிமாவில் இருக்க வரைக்கும் கஷ்டம்தான், நீ சினிமாவில் இன்னும் 25 வருஷம்னாலும் நீ கஷ்டப்பட்டு தான் இருப்ப, இந்த குழந்தைத்தனத்தை இன்றைக்கோடு விட்டுறணும். அழுகை ரொம்ப அழகானது, அதுவும் ஆம்பளை அழுகிறது ரொம்ப அழகு, ரொம்ப அழகு, வெக்கமில்லாமல் அழுகிறது ஆம்பளை ரொம்ப அழகு ஆக்சுவலாக. 12 ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கீங்க, ஸோ ஐ திங்க் யூ நோ அபவுட் திங்ஸ். நான் திரும்பி திரும்பி நான் அசிஸ்டன்ட் டைரக்டர்கிட்ட சினிமாவுக்கு வர்றேன், அதுவும் பர்டிகுலராக டைரக்டராக வர்றதுக்கு வரவங்களுக்கு நான் அடிக்கடி சொல்கிற விஷயங்கள், ஏதாவது ஒரு படத்தில் போய் ஒர்க் பண்ணுங்கள், ஏதாவது ஒரு ஏதோ ஒரு காரணம் அவங்கள வந்து நான் ஒர்க் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க, அது அப்படி கிடையாது. அப்புறம் ஒரு பிளாட்ஃபார்ம், ஷார்ட் ஃபிலிம் பிளாட்ஃபார்ம் ஒரு பியூட்டிஃபுல் பிளாட்ஃபார்ம். இன்றைக்கி இருக்க பெரிய பெரிய டைரக்டர்ஸ்லாம் வந்து ஷார்ட் ஃபிலிம் பிளாட்ஃபார்மில் தான் வந்திருக்காங்க. பட் நான் திரும்பி திரும்பி சொல்லுவேன் நீங்கள் ஷார்ட் ஃபிலிம் பண்ணிகிட்டே வாங்க, ஒரு டைரக்டர் படத்தில் போய்ட்டு ஒர்க் பண்ணுங்கள். அது எப்படி ஒர்க் பண்ணலான்னா, இப்படி ஒர்க் பண்ணலாம், ஒரு டைரக்டர் கேட்டு சார் உங்கள் படத்தில் நான் ஒர்க் பண்ண வேணாம் சார், நான் சும்மா ஒரு அப்சர்வராக இருக்கிறேன் சார் அப்படி சொல்லிக்கிட்டாவது நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணும். அது ஏன்னா அது அது ஒரு பெரிய ரொம்ப முக்கியமானதுன்னு நான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக. இப்போ என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்களை நான் சொல்லும்போது வந்து கிட்டத்தட்ட நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுற விஷயம் எல்லாமே சினிமாவை பற்றியே டிஸ்கஸ் பண்ணுறோம். ஒரு 50mm லென்ஸுக்கும் ஒரு 35mm லென்ஸுக்கும் ஒரு 15 டிகிரி தான் டிஃப்ரென்ஸு. ஆனால் அந்த 15 டிகிரியை கற்றுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 5 வருஷம் 6 வருஷம் ஆகுது. ஒரு 50mm வச்சுட்டு கொஞ்சம் பேக்கில் போனால் 35mm, ஆனால் கொஞ்சம் எவ்வளோ பேக்கில் போகிறதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு 5 வருஷம் தேவைப்படுது. ஒரு ஷார்ட்டை எங்கே ஆரம்பிக்கிறது, எங்கே முடிக்கிறது, அதுக்குள்ளே எப்படி ஒரு கேரக்டர் என்ட்ரி ஒரு எக்ஸிட்டு, ஒரு என்ட்ரி ஒரு எக்ஸிட்டை வந்து கற்றுக்கிறதுக்கே ஒரு 3-4 வருஷம் ஆகுது. ஆனால் இன்றைக்கி இருக்கிற குழந்தைகள் வந்து தே ஆர் எக்ஸ்போஸ் டு ஸோ மெனி ஃபிலிம்ஸ், தே திங்க் தே அண்டர்ஸ்டாண்ட் சினிமா த்ரூ ஷார்ட் ஃபிலிம்ஸ் பை சீன். ஆனால் நீங்கள் ஒர்க் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒர்க் பண்ணும்போது இப்போ நான் வந்து இவ்வளோ வருஷங்கள் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஒரு கிட்டத்தட்ட 25 வருஷம் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிக்கிருக்கேன். நான் வெற்றிமாறன், என் கூட வந்தவன் நாங்கள் ரெண்டு பேர் தான், வெற்றிமாறன், அதுக்கப்புறம் ராம், ரஞ்சித், நெக்ஸ்ட் எங்களுக்கு நெக்ஸ்ட் ஜெனரேஷன். ஆனால் நாங்கள் 25 வருஷம் நானும் வெற்றிமாறன் ஒர்க் பண்ணலை. வெற்றிமாறன் ஒரு பெரிய ஜீனியஸ்ட்டை ஒர்க் பண்ணேன், ஒரு பாலுமேந்திரான்ற ஒரு ஜீனியஸ்ட்டை ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் ரொம்ப ஈஸ்தட்டிக்கலான ஒரு மாஸ்டர், ஒரு ஒரு பெயிண்டர் கதிர், அவர்கிட்ட ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் வின்சென்ட் செல்வா வந்து ஒரு நல்ல ஒரு ஃபோட்டோகிராஃபர், சினிமாட்டோகிராஃபர், அவர் சினிமாட்டோகிராஃபர் வந்து டேரக்டர் அவர். ஸோ ஏதோ ஒரு வகையில் எங்களுக்கு அந்த டைரக்டர்ஸ் வந்து எங்களுக்கு சில விஷயங்கள் சொல்லித்தந்தாங்க. ஒரு நல்ல ஞாபகம் இருக்குது, ஒரு நாள் நான் வந்து ராஜஸ்தானில் ஷூட் பண்ணும்போது எங்கள் டைரக்டர் போயிட்டு என்ன லென்ஸ் வச்சுருக்கேன் போய் பார்த்துட்டு வாடா அப்படின்னா, நான் போய் லென்ஸ் போய் அந்த கேமராமேன்ட்ட கேட்டேன், அந்த கேமராமேன் சும்மா விளையாட்டுத்தனமா வந்து 50 அப்படின்ட்டு. நான் போயிட்டு சார் 50 லென்ஸ் வச்சுருக்கார் சார் அப்படின்னு, டே அறிவில்லடா அது 24 ஆனார். அது வரைக்கும் எனக்கு தெரியாது, அது கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதம் ஒர்க் பண்ணேன், எனக்கு ரொம்ப அசிங்கமாக போச்சு.
அப்போ அதான் தெரிஞ்சுக்கிது, ஒரு 50 லென்ஸுக்கும் 24 லென்ஸுக்கும் அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்லி நேராக போயிட்டு அவர்கிட்ட கேட்டேன், என்ன சார் அப்படி சொல்லிட்டீங்களேன். இல்லை தம்பி, நான் ஒயிட் ஷாட் எடுக்கணும் தம்பி, இருக்கிறதுலே ஒயிட் இந்த பாலைவனத்தை காட்டணும், அதுக்காக 24 ஒயிட் எடுத்துருக்கேன் போன. அது வரைக்கும் எனக்கு அந்த லென்சிங்னா என்னன்னே தெரியாது. அன்றைக்கி நான் போயிட்டு வீட்டில் அன்றைக்கி ரூமில் போயிட்டு ஒரு 20 பேப்பர் எழுதுகிற பேப்பரை கிழித்து தைச்சேன். தைச்சிட்டு அதுக்குள்ளே ஒரு பென்சில், சின்ன நோட்டு. அதுக்கப்புறம் நான் ஒர்க் பண்ண எல்லா படத்துலையும், 4-5 படம் 5 படம் ஒர்க் பண்ண. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஷார்ட்டுக்கிட்டையும் போயிட்டு அந்த ஃபோட்டோ அந்த ஃபோக்கஸ் புள்ளட்டு போய், ஆனால் இது என்ன லென்ஸ்னான்னு கேட்டுட்டு அந்த லென்ஸை எழுதிட்டு மானிட்டரில் வந்து அந்த 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 ஷார்ட் இருக்கும், அந்த ஷார்ட்டுடைய அளவை வரைஞ்சி அதுக்குள்ளே இருக்க கேரக்டர்ஸுடைய லெவல் வரைஞ்சிட்டு அதை கிட்டத்தட்ட நான் வந்து எல்லா 4 படங்களும் ஒரு படத்துக்கு ஒரு 500 ஷார்ட்னா ஒரு 2000 ஷார்ட்டையும் நான் வந்து லென்ஸை பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஐ திங்க் இன்றைக்கி தமிழ் சினிமாவில் நான் ஒரு சில டேரக்டரில் நான் ஒரு டேரக்டர் என் கேமரா மட்டும் லென்ஸை பற்றி சொல்லுவேன். எனக்கு ஐ நீட் 35, ஐ நீட் 50, ஐ நீட் 75, ஐ டோன்ட் நீட் 24 அப்படின்னு சொல்லுவேன். ஐ ஹேட் 135 சொல்லுவேன். ஸோ பயிற்சி அப்படின்றது வந்து ஒரு டேரக்டர்கிட்ட பயிற்சி நிச்சயமாக. அது வந்து இப்போ தீரஜ் எடுத்தீங்கன்னா ஒரு ஹார்ட் சர்ஜன் ஆகிறது வந்து ஹி வுடன் ஹவ் பிகம் இமீடியட்லி ஆஃப்டர் ரீடிங் த தியரி. இவ்வளோ கவுன் த்ரூ ஒன் மாஸ்டர் அண்டர்கோ பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் அதை பண்ணும்போது அப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணி அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணி அது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு நான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக. அதுக்காக இன்றைக்கி வர ஜெனரேஷன் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்துகிட்டு ஏன் சார் எடுக்க முடியாது, எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லான பீப்புள் இருக்காங்க ஏன் சார் அப்படின்னு சொல்ல முடியாது. அதுவும் இருக்கும், ஆனால் ஒரு லாங் ரன், ஒரு 25 இயர்ஸ், அது எப்படின்னா ஒன்று சொல்லுவேன், இந்த இளைஞர்கள் வந்து வர்றவங்களுக்கு ஒரு சின்ன தோல்வியை ஏற்றுக்க முடியாது. ஒரு பெரிய டைரக்டர்கிட்ட, ஒரு நல்ல டைரக்டர்கிட்ட, ஒரு படங்கள்கிட்ட ஒரு வரும்போது எப்படி சக்ஸஸ் பண்ணுறதுன்றத விட ஒரு தோல்வியை எப்படி ஏற்றுக்கணும் அப்படின்றது தெரியணும். ஒரு இயக்குனருக்கு ஒரு படம் ஓடணும்னு ஆசை, ஒரு படம் ஓடி தான் தீரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாமே ஓகே, ஆனால் இயற்கை அப்படி வேலை செய்கிறது கிடையாது. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு மாஸ்டர்கிட்ட அட்லீஸ்ட் கொஞ்ச நாள் அவர் கூட டிஸ்கஸ் பண்ணிட்டாவது இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். நான் ரொம்ப கேள்வி, அது யாரும் கேட்க போகல, ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறவங்க என்னை திட்டலாம் ஆக்சுவலாக, ஐ டோன்ட் கேர். பட் தெர் இஸ் அ ரீசன் ஐ எம் டாக்கிங். நான் இப்போ திரும்பி நான் ஒர்க் பண்ணும்போது நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ், நான் போய் நிறைய படங்களில் ஒர்க் பண்ணுறேன். ஒர்க் பண்ணும்போது அந்த குழந்தைங்க எக்ஸ்ட்ராடனரி இன்டெலிஜென்ட், எக்ஸ்ட்ராடனரிலி விஷன் இருக்கு, எக்ஸ்ட்ராடனரி விஷன் இருக்குது. ஆனால் என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து தே லேக் எக்ஸ்பர்டைஸ். அவங்க வந்து ஷார்ட் வைக்கிறது நிறைய கவர் பண்ணுறாங்க. ஒரு சீனை எடுக்கும்போது வந்து ஒரு சீனில் 2-3 ஷாட்டில் நான் எப்படி பார்ப்பேன்னா, ஒரு சீன் இருக்குது அதில் வந்து 10 ஷாட்டை டிவைட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு சீன் நடக்குது அதை 10 ஷாட்டு தான் வைக்கணும் அப்படின்னா, அதை 8 ஷாட்டாக எடுக்க முடியுமான்னு ட்ரை பண்ணுவேன். 8 ஷாட்டு எடுத்க முடியும் அப்படின்னு சொன்னால் அதை 6 ஷாட்டாக எடுக்க முடியுமான்னு பார்ப்பேன். 6 ஷாட்டு எடுக்க முடியும்னா ஏன் நம்ம 4 ஷாட்டில் எடுக்கக்கூடாதுன்னு ட்ரை பண்ணுவேன். 4 ஷாட்டில் எடுக்க முடியும்னா 2 ஷாட்டை முயற்சி செய்வோம்ப்பா. 2 ஷாட்டில் அந்த சீன் எடுக்க முடிஞ்சுன்னா ஏன் ஒரு மிசான்சினா ஒரே ஷாட்டில் ஏன் எடுக்கக்கூடாதுன்னு பார்ப்பேன். சேவிங் டைம் இஸ் ஈக்குவல் டு சேவிங் மணி அண்ட் ஆல்சோ சேவிங் எஃபோர்ட் அண்ட் சேவிங் எனர்ஜி. த லெஸ் இஸ் மோர் சினிமாவில் மட்டும்தான். எவ்வளவு கம்மியாக சொல்கிறீங்களோ, எவ்வளோ சுருங்க சொல்லுறீங்களோ, அதனால தான் திருக்குறள் அவ்வளோ ஃபேமஸ். கம்பராமாயணம் எக்ஸ்ட்ராடனரியான ஒரு பெரிய டெக்ஸ்ட், நம்ம தமிழ் டெக்ஸ்ட். ஆனால் ஏன் திருக்குறள் இட் அவுட் பீட் பண்ணுச்சுன்னா, இட் இஸ் ஸோ ஸ்மால், இட்ஸ் ஃபுல் ஆஃப் பிரெவிட்டி. ஸோ இந்த எக்ஸ்பர்டைஸ் வந்து சினிமாவுக்கு. இன்றைக்கி ஏன் இதை பேசுகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து நான் எதுக்கு பேசுகிறேன்னா வந்து, ஒருவேளை ஒரு சினிமாவை கற்றுக்கொள்ள நினைக்கும் ஆர்வலராக இருக்கும் அஸ்டன் நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு இது யூஸ்ஃபுல்லாகவும் தான் நான் வந்து இதை பேசுகிறேன். ஏன்னா வரும்போது எனக்கு தெரியும் நான் என்ன பேசுவேன். ஐ நோ தீரஜை பற்றி பேச முடியும், அதுக்கப்புறம் நான் வந்து சந்துருவை பற்றி பேச முடியும். ஐ டோன்ட் எனிபடி ஆன் த ஸ்டேஜ், மேபி இந்த குழந்தை இப்போ அழுததை பார்த்துட்டு தென் ஐ கேன் டாக் டு ஹிம். So very important, first next generation, they should develop some expertise. நிறைய மாஸ்டர் கிளாஸஸ் இருக்கு, நிறைய நெட்டில் மாஸ்டர் கிளாஸஸ் இருக்குது. யூ கேன் ஜாயின், யூ கேன் கம் அண்ட் டாக் டு மீ. எப்பயாவது மணிசார்ட்ட போய் வெற்றிமாண்டெலாம் போய் டைரெக்டாக போய் பேசலாம், வீட்டு சார் நீங்கள் எதாவது பேசுங்க சார் அப்படின்னு கேட்கலாம். ஸோ தீஸ் ஆர் த வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இன்றைக்கி தமிழ் சினிமா வந்து இன்றைக்கி வந்து அவ்வளோ கஷ்டத்தில் இருக்குது. எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியாது, அவ்வளோ நான் சொல்ல முடியாது, அவ்வளோ கஷ்டத்தில் இருக்குது. ஒரு படங்கள் வந்து விற்கிறது கிடையாது, ஒரு படங்கள் வந்து நம்மளுக்கு கிடைச்ச நல்ல சலுகைகளும் இப்போ வந்து அப்படியே மூடிக்கிச்சு. ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் தட், ஐ டோன்ட் வாண்ட் டு ரிவீல் தட்.
ஸோ எக்ஸ்பர்டைஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், தட் ஆல்சோ இருக்கணும். அதனால் ஒன்றும் கவலைப்படாத தம்பி, நீங்கள் வந்து வின் பண்ணுவீங்க. நீங்கள் உங்களை மூஞ்சியை பார்த்தோன்னே தெரிஞ்சு நல்ல பையன் தெரிஞ்சுது. என்ன அப்புறம், ஐ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் எமோஷன் ஆக்சுவலி, யூ வில் கம் அப் பிக், டோன்ட் வரி. அதுக்கு ஒரு கிளாப் அடிப்பான் இருக்கு, யுல் கம் அப் பிக், யூ கம் அப் பிக். நான் மூஞ்சியை பார்க்கல தெரியுது, அது ஏதோ ஒரு குழந்தை, அவங்க அம்மா மூஞ்சி இருக்கு அப்படியே அப்படியே. ரொம்ப அழகான ஒரு மாலை இது. அப்போ நடுவில் வரும்போது ரெண்டு மூணு நாளுக்கு நாளே ரொம்ப வருத்தமாக த்ரிஷா பற்றி எல்லாம் சொன்னாங்க. ஏதோ அவங்க இன்றைக்கி ஆஃப்டர்நூன் எங்களுடைய ஸ்டுடியோவில் தான் அவங்க ஒர்க் பண்ணியிருந்தாங்க. எங்கள் அசிஸ்டன்ஸ்லாம் வந்து சொன்னாங்க சார், அப்படி பற்றி ரொம்ப ஏதோ இப்படி பேசினாங்க, ரொம்ப வருத்தப்பட்டாங்க. நண்பர்களே, ஒரு நடிகை அவங்க வந்து புரிஞ்சுக்கணும், இந்த நாடு நம்மலாம் சாவித்திரி அம்மாக்கும் மனோகர் அம்மாக்கும் கேஆர் விஜயா சரோஜாதேவி இவங்கெல்லாம் பார்த்து வளர்ந்தவங்க நம்மலாம். எங்கள் அம்மா அப்பெல்லாம் சொல்லும்போது வந்து எங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் எப்படி தெரியுமா இருக்கும், ஆடி பெருக்கில் ஒரு பெண் தன் காதலை எவ்வளவு தியாகம் செய்கிறாள் அப்படின்ற கேரக்டர். எனக்கு வந்து சரோஜாதேவி சவுகார்ஜானி இவங்கெல்லாம் எனக்கு எங்கள் அம்மா பெரியம்மாக்கள், என்னுடைய தாயாருடைய தாய்கள். ஒரு நடிகையை பற்றி அவ்வளோ ஈஸியாக பேசுகிறாங்க, அவங்களாம் ப்ரொஃபஷ்னல்ஸ், தேர் குட் பீப்புள். நான் ரெண்டு தடவை தான் நான் த்ரிஷாவை பார்த்துருப்பேன், அவ்வளோ எளிமையான பொண்ணு, அவ்வளோ மேன்மையாக பேசுவாங்க. நான் ரொம்ப மனசு வருத்தப்பட்டேன் ஆக்சுவலாக. ஒரு நடிகையை பற்றி பேசுகிறாங்க, ஒரு நடிகரை இப்போ தெரியும் எனக்கு நியூஸ் வேணும், நியூஸ் சென்சேஷனலாக நியூஸ் வேணும், நம்ம நியூஸ் போட்டு தான் ஆகணும். அதுக்காக நீங்கள் அதற்கும் மேல், நடிகைக்கு மேல், அவர் ஒரு தாய் ஐயா, அவர் ஒரு பெண் ஐயா, ஒரு பெண்ணை பற்றி தவறாக பேசாதீங்க. நான் யார் பேசினா, எப்படி பேசினாங்க, யார் போட்டாங்கன்றது கேள்வி கேட்கல. முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது, ஒரு பெண்ணை பற்றி நம்ம வீட்டில் இருக்க ஒரு பெண்ணை பற்றி பேச விடுவோமா? நம்ம வீட்டில் இருக்க ஒரு தங்கச்சியை பற்றி, நம்ம வீட்டில் ஒரு தாயை பற்றி, நம்ம வீட்டில் இருக்க ஒரு அக்காவை பற்றி, நம்ம வீட்டில் வேலை செய்கிற ஒரு பெண்ணை பற்றி நம்ம தப்பாக பேச அளவு பண்ணுவோமா? தயவுசெய்து பண்ணாதீங்கய்யா, நான் ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறேன். எனக்கு தெரியும் ஒரு நடிகையாக இருக்கவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு தெரியும். இப்போ என் படத்தில் ஒரு நடிகை, ஒரு பெண் குழந்தை வந்து நடிக்கிறான், அவ்வளோ கஷ்டப்படுறான், அவளுக்கு மொழி தெரியலை, அவளுக்கு வந்து விஜய் சேதுபதி ஒரு பெரிய ஆக்டர் முன்னால் நின்று பேச பயம், அப்படியே பயப்படுது, கையெல்லாம் உதறது, அப்படியே நிறுத்தி 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 விஜய் சேதுபதி சொல்லிக் கொடுத்து, நான் சொல்லிக் கொடுத்து சொல்லிக் கொடுத்து, மொழி சொல்லிக் கொடுத்து 24 மணி நேரம் அவன் வந்து அதில் ஒரு 20 மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கான். எல்லாருமே ஒரு ப்ரொஃபஷ்னல்ஸ், வாழ்க்கையின் ஒரு மிக உன்னதமான ஒரு நிலையை அடையணுங்கிற கஷ்டப்பட்டுருக்காங்க. அங்கங்கே ஏதோ சின்ன சின்ன தப்பை கேட்டு காதில் கேட்டு அதை ரொம்ப நாகரிகமாக கடந்து போகணும். அவங்கள பற்றி நான் ரொம்ப நான் கேட்டுக்கிறது தான். இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. உங்கள் மகள் மாதிரி தான் நினைக்கணும், உங்கள் தங்கை மாதிரி நினைக்கணும், உங்கள் காதலியாக நினைக்கலாம், அது தப்பு இல்லை, ஆனால் அதில் ஒரு பெரிய கண்ணியம் இருக்கணும். ஒரு பெண்ணை பற்றி தப்பாக பேசாதீங்க, ஒரு பெண்ணை அழக விடக்கூடாதுயா. நம்மெல்லாம் ஆம்பளைங்க இல்லை, ஒரு பெண்ணை அழக விடக்கூடாது. நான் ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறேன். அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்தால் கூட ஐ திங்க் ரொம்ப நாகரிகம். என்னுடைய நான் இந்த பத்திரிகைக்காரங்க நான் பார்த்துருக்கேன், என்னைய என்னை எழுதுறது கிடையாது, ஆனால் அவ்வளவு க்ளோஸான நண்பர்கள், நான் அவ்வளவு நண்பர்கள். இன்னும் நல்ல படம் எடுத்துட்டேன்னா என்னை எல்லா காலகட்டத்திலும் தூக்கி விட்டவங்க அந்த பத்திரிகைக்காரங்க. அவங்க நல்லா எழுதும் போது நல்லா இல்லைன்னு எழுதியிருக்காங்க. அதாவது இந்த பத்திரிகைக்காரங்க எல்லாரும் வந்து ஓனாய ஆட்டுக்குட்டியும் நந்தலாலாவும் நல்லா இல்லைன்னு சொல்லும் போது இந்த பத்திரிகைக்காரன் தான் ரொம்ப உயரமாக எழுதினாங்க. இஃப் யுவர் மூவி இஸ் அ கிரேட், ஐ திங்க் தே வில் சென்ட், தட் இஸ் தேர் வே, தே வில் மேக் த ஆடியன்ஸ் இஸ் ரீச் ஆக்சுவலி. ஸோ நான் உங்களுடைய கருணையோடு நான் வந்து இன்றைக்கி நான் பேசுகிறேன். பெண்களை பற்றி, அதாவது பத்திரிகை நடிகர்களை பற்றி, நடிகர்களை பற்றியோ தயவுசெய்து போடும்போதோ அதாவது சொல்லும்போதோ ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனமாக, அதை ஒரு சென்சேஷன் ஆக்காமல் ஒரு பெரும் கடமையோடு நம்ம அதை செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன். இந்த படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நிக்கில், நீங்கள் நடித்த படம் என்னாச்சு? நான் அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லையே. வந்துருச்சா? என்னாச்சு? வெரி குட், ஓடிக்கிட்டில் வந்திருக்கு. நிக்கில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்து ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் துளசி வேலை சார் எல்லாரையும் பார்த்தேன், நண்பர்லாம் பார்த்தேன், ரொம்ப நன்றி. இந்த படத்துக்கு ஆதரவு கொடுங்க, நல்லாயிருக்கும் பட்சத்தில் எனக்கு தெரியும் நீங்கள் கொண்டு போய் சேர்த்துருவீங்க. ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்ததுக்கு. நான் ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ரொம்ப நல்ல 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 உழைச்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆக்சுவலி. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நான் 25 வருஷத்தில் ரொம்ப உழைக்கிற படம் இதுவாக தான் இருக்கும் ஆக்சுவலி. விஜய் சேதுபதி டூயிங் எக்ஸ்ட்ராஆர்டினரி கேரக்டர். நான் வந்து இந்த மாதிரி ஒரு நண்பன்
இந்த மாதிரி நடிகர் கிடைச்சதுக்கு எனக்கு வந்து அவ்வளோ நான் சந்தோஷப்படுறேன் ஆக்சுவலாக. அப்புறம் எனக்கு கிடைச்ச ப்ரொடியூசர் என்னை ஒரு தந்தை மாதிரி பார்த்துக்கிறாரு, தானு சார். நான் அங்கேயே ஸ்டூடியோவிலே தங்கியிருக்கேன். ஒரு நாளைக்கு டெய்லி வந்து என்னை பார்த்துட்டு போகிறாரு. தானு சாருக்கு ரொம்ப நன்றி, விஜய் சேதுபதிக்கு என்னுடைய நன்றி, என் படத்தில் ஒர்க் பண்ணலாம் நன்றி. சினிமா ரொம்ப அழகானது. ஒரு சினிமாவில் இருக்கிறதுக்கு ஒரு 100 ஆண்டுகள் புண்ணியம் செஞ்சுருக்கணும். சினிமாவுக்கு நன்றி, தேங்க்யூ. நன்றி சார், உங்கள் ஆத்மாத்மான வாழ்த்துக்களுக்கு நன்றி. இந்த ப்ரெஸ் ஷோ முடிஞ்சோன்னு உங்களுக்காக திரும்பவும் இந்த ட்ரெய்லர் உங்களுக்காக காமிக்கிறோம். அடுத்ததாக நாயகன் தீரஜ் அவர்கள். எங்கே ஆரம்பிக்கணும்னு தெரியல. ஃபஸ்ட்டு மிஷ்கன் சார், ரொம்ப 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 தேங்க்ஸ். நீங்கள் இருந்தால் இந்த ஸ்டேஜ் யூ வில் டூ ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுக்கு நீங்கள் பேசின ஸ்பீச் வாஸ் மைண்ட் ப்ளோயிங். ஹார்ட்லேருந்து ஆர்ட் வரைக்கும் சொன்னார். ஸோ ரெண்டுமே வித் ஆல் மை ஹார்ட் ஐம் டூயிங். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் திஸ். தேங்க்ஸ் அ லாட் ஃபார் யுவர் லவ்லி வேர்ட் சார், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சந்துரு என் முதல் பட டைரக்டர். சினிமா சரி கமர்ஷியலாக இல்லை, ரொம்ப சீரியஸான கண்டென்ட் அப்படின்னு சொன்னதப்போ சரி அதுக்கு என்ன இன்னொரு படம் பண்ணுவோம் அப்படின்னு, இல்லை நான் கொஞ்சம் சினிமா கற்றுக்கணும் அப்படின்னு, என்னவா கற்றுக்கணும்னு, ஏதோ ஒரு சினிமாவில் ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீ வெண்ட் அவுட் ஃப்ரம் இஸ் டைரக்டர்ஸ் கேப், போய் ப்ரொடக்ஷனில் பேப்பர் ராக்கெட்டில் ப்ரொடக்ஷன் மேனேஜர் வேலை பார்த்தார். பிகாஸ் கொஞ்சம் தெரிஞ்சதுனால கிரு மேம் கிட்ட கேட்டோடனே லைக் ஓகே கண்டிப்பாக ப்ரொடக்ஷனில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ ஈ லேர்ன் ப்ரொடக்ஷன் தே. ஸோ இந்த ப்ரொடக்ஷன் தெரிஞ்சதுக்கப்புறம் நான் ஒரு நாள் ஷூட்டிங்கில் பிள்ளையார் சொல்லின்னு ஒரு ஃபேமிலி ட்ராமா ஒரு படம் பண்ணி முடிச்சிட்டேன். டெஃபினட்டாக கொஞ்ச நாளில் ரிலீஸ் ஆகும் இந்த படம் முடித்ததுக்கப்புறம். அந்த படம் பண்ணிகிட்ருக்கிறப்போ ஒரு நாள் டைரக்டர் வந்து ஒரு கதை சொல்லணும் அப்படின்னு, நான் கண்டிப்பாக சொல்லு நோ ப்ராப்ளம் பட் ஃபைவ் மினிட்ஸில் என்ன இம்ப்ரெஸ் பண்ண அப்படின்னு சொன்னேன். சொல்லி உட்காந்து ரெண்டு வாட்டி பிரேக் எடுத்தேன். இந்த மாதிரி என்னை சிரிக்க விட்ற கொஞ்ச நேரம், ஏன் அடுத்த ஜோக் சொல்லிக்கிட்டே இருக்க கொஞ்சம் கேப் கொடுத்து என்னை சிரிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு ப்ராசஸ் பண்ணுறதுக்கு டைம் குடிக்காமல் சிரிக்க வச்சார். ஸோ ஐ வாஸ் லைக் ஓகே கண்டிப்பாக அதை நம்ம பண்ணுறோம் பட் எப்படி பண்ணுவோம் அப்படின்றது வில் டிஸ்கஸ் தேர். அகெயின் சந்துரு கம்ஸ் பேக். இந்த சந்துரு கிட்ட கேட்டுட்டு தென் அவர் சொன்னார், கதையாக நல்லா இருக்குங்க பட் கமர்ஷியலாக எப்படி எடுத்து போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக இந்த கேரக்டர்ஸ் உருவாக்கணும். நான் கேட்ட கேள்வி இருந்தால் ஏன் இந்த படம் பார்க்கணும், தீரஜ் யார், இஸ் அ டாக்டர், அவன் நடித்ததுக்காக படம் பார்க்கணுமா, படம் பார்க்க வைக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா இந்த கேரக்டர்ஸ் ரைட் அண்ட் லெஃப்ட் தே ஆர் யுவர் ஏஞ்சல்ஸ், தே வில் ட்ராவல் வித் யூ. ஸோ இதுதான் ரீசன் பிஹைண்ட் அப்படின்னோடனே சரி ஓகே இதை வந்து மக்கள்கிட்ட சேர்க்கணும், ஸோ அந்த வேலையை ஃபஸ்ட்டு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் படம் ரிலீஸ் டேட் ஃபிக்ஸே பண்ணல இன்னும், ஆனால் உங்களை கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்கோம். ஸோ ப்ளீஸ் டூ ஜஸ்டிஸ் ஃபார் தட் ஆல்சோ. ஸ்மிருதி, லவ்லி ஒர்க்கிங் டு யூ அண்ட் யூ பீன் கிரேட். தேங்க்யூ ஃபார் பீங் அ பார்ட் ஆஃப் திஸ் மூவி. வெற்றி, இவங்களோட பற்றியெல்லாம் பியூட்டிஃபுல்லாக மீரான் சொல்லிட்டாரு. டைரக்டருக்கு எம் ஸ்கொயர்னு பேர் வச்சுருக்கோம், மீரா மஹதி அப்படின்னு ஷார்ட்டாக இருக்கட்டும் அப்படி. ஸோ தேங்க்ஸ் வெற்றி ஃபார் பீங் அ பார்ட் அண்ட் யூ ஹவ் டன் லவ்லி. எல்லா ஃப்ரேம்ஸும் கிறிஸ்பாக, எங்கே கட் பண்ணணும் மிஷ்கின் சார் சொன்ன மாதிரி எங்கே கரெக்டாக கட் பண்ணணும் அப்படின்றத. ஆக்சுவலி மிஷ்கின் சார் கிட்ட சொல்லணுன்னா, சைக்கோ படம் ஷூட்டிங்கில் நான் ஒரு 4-5 வாட்டி ஷூட்டிங் ஸ்பாட் போயிருக்கேன். இந்த லென்ஸ் ஸ்டோரியெல்லாம் அங்கே நான் லைவில் பார்த்துருக்கேன். கேமராமேன் ஒன்று சொல்லுவார், அந்த லென்ஸில் எந்த லென்ஸ் போடுற அப்படின்னு உட்காந்துட்டு. அண்ட் எடிட்டிங்கில் ஐ சீன் அஸ் அன் எடிட்டர், எடிட்டிங்கில் கரெக்டாக எந்த ஃப்ரேம் எங்கே கட் பண்ணணும் அப்படியே போயிட்டுருக்கோம் டப் கட் அப்படின்னு. அது அதெல்லாம் அப்போ புரியல. இப்போ வெற்றி பண்ணுறப்போ ஐ குட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஹீ வாஸ் திங்கிங் தென். தேங்க்யூ சார் ஃபார் பீங் அ பார்ட் ஆஃப் மை ஜேர்னி அண்ட் ஐ ஹர்ட் தட் யுவர் பீங் அ மியூசிக் டைரக்டர் இன் யுவர் அப்கமிங் மூவி. கங்க்ராட்ஸ் ஃபார் தட் ஆல்சோ சார். தென் சால், இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. அட்லி அங்கே இருக்கிறதுக்கும் நீங்கள் தான் காரணம், மீரான் இங்கே இருக்கிறதுக்கும் நீங்கள் தான் காரணம். ஸோ வி வாண்ட் ஆல் யுவர் சப்போர்ட். ப்ளீஸ் டூ ஜஸ்டிஸ். எல்லார் வீட்டுக்கும் போய் சேர்த்து விட்டுருங்க இந்த படத்தை.
வீல் அகெயின் ரிலீஸ் முன்னாடி எனக்கு இன்னொரு ப்ரெஸ் ரிலீஸில் பார்ப்போம். நன்றி. ஆடியோ லான்ச்சில் வித்யாசாகர் ஜாயின் பண்ணிப்பார். இன்னைக்கு அவரை பற்றி பேசலை, அதுக்கு சாரி சார். வித்யாசாகர் சார், வீல் ஹாவ் அ பிக் ஈவெண்ட் ஃபார் யூ சார். இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டீங்க, இன்னொரு ஃபைவ் மினிட்ஸ் இருந்தீங்கன்னா மிஷ்கின் சார் இந்த டீசர் பார்ப்பாரு. ஸோ அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.